ஃபஹத் சார் வந்து நான் அவரோட படங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பார், ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஒரு சீரியஸான ஆளுன்னு நினச்சிட்டேன். பட் ஆனால் அவர் அவரெல்லாம் ஃபஸ்ட்டு பத்து நாள்லேயே மாமா மச்சின் கூப்பிட ஆரம்பிச்சிட்டார், அப்படி போயிடலாம் அந்த மாதிரி பழகலாம் அப்படின்ட்டாரு. ஸோ அப்படி இருந்தது அவருக்கு அவருக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். அண்ட் சேதுன்னா ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டதால அவருக்கு மேலே நம்பிக்கை ஜாஸ்தி, அண்ட் அவரோட ப்ரெசன்ஸ் என்னங்கிறது தெரியும். இப்போது இந்த படத்தில் வந்து இன்றைக்கி வரைக்கும் ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா, இதில் வந்து கோஸ்ட்டுங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு, கைதியிலையும் இதை பயன்படுத்தியிருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டில் வந்து நம்ம தளபதி ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறமும் சில சம்பவங்கள், இந்த மாதிரி எல்லா படத்துலேயும் லோகேஷ் கனகராஜனால் இந்த படத்தை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் இப்படியே அதை வந்து ஒரு ஃப்ளோவாக கொண்டு போயிட்டுருக்காரு. இந்த படத்தை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கல, நீ வரப்போகிற படங்கள் கூட கனெக்ட் பண்ண, இப்படி 1000 ரூமர்ஸ் போயிட்டுருது. ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எல்லாமே ரூமர்ஸ் தான், அதுக்கு இதுக்கெல்லாம் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கோஸ்ட்ல இருந்தே சொல்கிறேன். இல்லைங்க, நானே சொல்லிடுவேன். எனக்கே நான் பெருசாக இந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் வச்சுட்டு இருக்க ஆளெலாம் இல்லை, நான் சொல்லிடுவேன். என்ன ஒன்றுனா, அந்த இப்போ சூர்யா சார் வந்து தியேட்டரில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா எப்படி அந்த சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இன்னும் அதிகமாக இருந்திருக்குமோ அந்த மாதிரியான விஷயம் தான். பாதி உண்மை பாதி போய் படம் ரிலீஸ் ஆனோன்னு கிளியராக சொல்கிறேன், அது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நானும் சொல்கிறேன், இப்போ இந்த பாட்டை பற்றி பேசுகிறனால கேட்குறேன். சார் வந்து குருதி புணர்லேயே அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டார், நீங்கள் கைதியில் ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுறீங்க, ஆனால் இதில் பாட்டு இருக்குது, நீங்கள் எப்படி இதை என்ன யோசிச்சிங்க நீங்கள்? சர்ப்ரைஸ் அப்படியா, ஏதோ இருக்கா அப்போ படம் பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே ரைட், இதுக்கு மேலே ஒன்று கேட்க முடியாது. உங்களுக்கு கன் ரொம்ப பிடிக்குமா ப்ரோ? ஏன்னா நீங்கள் கன்னு யூஸ் பண்ணுற விதமெல்லாம் பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளாக இவ்வளோ யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ கைதியாக இருக்கட்டும் விக்ரமாக இருக்கட்டும், ஏன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்க காரணம்? இல்லை ரெண்டுமே அதோட கதை அந்த மாதிரி இல்லை. ரெண்டாவது கைதியில் யூஸ் பண்ண கன்னாகட்டும், இல்லை இதில் நீங்கள் ட்ரைலரில் பார்த்த கன்னாகட்டும், எனக்கு தெரிஞ்சு இந்தியன் மிலிட்ரிலேயே இல்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸை பார்த்து அடாப்ட் பண்ண விஷயம். பட் அதை இங்கே கொண்டு வரும்போது நம்ம எவ்வளோ தூரம் அதை நம்ப வைக்க முடியுது, இந்த துப்பாக்கி எப்படி இங்கே வந்ததுங்கிற கேள்வி இல்லாமல் அதை எவ்வளோ தூரம் கதைக்குள்ளே நம்ப வைக்க முடியுதுன்னு சொல்கிறதுக்கான அந்த பிலீவபிள் ஃபேக்டர் கரெக்டாக கொண்டு வரது மட்டும்தான். மற்றபடி அதான் இந்த 90s வந்த வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸோட தழுவல் இல்லாமல் கதை யோசிக்க முடியாது. அண்ட் ஸோ அந்த பாயிண்ட்டில் இருக்கும்போது எனக்கு கன்ஸுங்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான். அது எவ்வளோ தூரம் ரொம்ப பிலீவபிளாக நம்மளும் யூஸ் பண்ண முடியும், ரொம்ப ஒரு மாதிரி ஃபயர் ஒர்க்ஸை தீபாவளி மாதிரிலாம் இல்லாமல் பிலீவபிளாக இம்பேக்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டணும்னு. ஸோ அதுக்கான ரிசர்ச் ஜாஸ்தி, அதுக்கான தேடல், அதுக்கு சுற்றி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். கன்ஸை மட்டுமே செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணுறது மட்டும், அதுவுமே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வி ஸ்பெண்ட் ரிசர்ச்சிங் கன்ஸ் மட்டும். இப்போ வந்து உலகநாயகன் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அரசியல் பேசுகிறாரு, அது எந்த இடத்துலையும் அவர் விட்டு கொடுக்கறது இல்லை. இப்போ அந்த எதிர்பார்ப்புக்கு அப்புறமா ஒரு படம் வருது. இப்போ இந்த பத்திர பத்திர சாங்லேயே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸை தனித்தனியாக பிரித்து வச்சு அதில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் போதுமான அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் அரசியல் பேசிச்சு அப்படின்னா லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், உலகநாயகனுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், இது எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க? அந்த பாட்டு சைடு அதை வச்சுலாம், அது சார் லிரிக்ஸ் எழுதினார். அண்ட் அவரோட படங்களில் எப்பவுமே வந்து அவர் அரசியலையும் அவர் படத்தையும் பிரித்து பார்க்க மாட்டார், ரெண்டையும் சேர்ந்தா பண்ணுவார். அண்ட் அவரோட லிரிக்ஸ் இருந்தது அது. பட் படத்தில் இன்றைக்கி தேதிக்கான அரசியல் பேசுவோம்னா இல்லை, ஏன்னா நான் அந்த படத்தில் அரசியல்லாம் பேசலை. ஸோ இது கிளீனாக ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்குது.